வணக்கம். பறையோசை வாட்ஸ்அப் குழுவில் வழிகாட்டி மதிப்பு மக்கள் தனக்குத்தானே வைத்துக்கொள்ளும் மாப்பு அப்படின்னு ஒரு பதிவை பகிர்ந்துருக்கேன். இந்த பதிவு எப்போ போட்டதுங்கன்னா, கடந்த 2023 ஜூலை 30 பறையோசை சேனலில் பதிவேற்றினது. நேற்றுடன் ஒரு ஆண்டு முடிஞ்சது. அதாவது நேற்றே பதிவிடணும்னு நினச்சேன், நேரமின்மை. இன்றைக்கும் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால இப்போ தான் கொஞ்சம் நேரம் கிடச்சிது. 9:30 மேலே தான் நேரம் கிடச்சிது. அதனால் இப்போது அந்த பதிவு பகிர்ந்துருக்கேன். அதுபோக ஒரு செய்தி, இந்த தயவு செஞ்சு முடிச்சா அந்த இதை பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அது உதாரணங்களுடன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அந்த உதாரணங்கள் இனிமேல் நடக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நான் அதுக்கு முன்னால் நான் ஏப்ரலில் முதல் இதுக்கு முன்னாடி 30/7/2023 வழிகாட்டி மதிப்பு மக்கள் தனக்குத்தானே வைத்துக்கொள்ள மாப்புன்னு போட்டிருந்தாலும், ஏப்ரல்லே 13/4/2023 அன்றைக்கே வந்தேங்க, வழிகாட்டி மதிப்பு கருப்பு பணத்தின் பிறப்பிடம், அதே சேம் அதே பதிவு தான், தலைப்பு மட்டும் அதில் கருப்பு பணத்தின் பிறப்பிடம் தான் போட்டு அந்த முடிக்கிறேன். தகுந்த உதாரணங்களுடன் உங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் பதிவிடப்படும்னு சொல்கிறேன். ஆனால் அந்த உதாரணம் நான் தயாரித்து கொடுத்த ஆவணத்திலேயே வரும்னு நினச்சும் கூட பார்க்கலைங்க. அது ஜூலையில் அதுக்கிட்டையில் கேட்டு அனுப்புகிறேன். அந்த 13 போட்டுட்டு பதிவுத்துறை தலைவரோட இதில் தகவல் உரிமை சட்டத்தில் இந்த முழுக்க 9% முத்திரை திருவன் பதிவு கட்டணம் முழுக்க மாநில அரசுக்கே போகுதா, ஒன்றிய அரசுக்கும் போகுதா அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த தகவல் ஜூலை 6 கிடையாது. அதுக்கு மறுநாளே நான் 3 தயாரித்து கொடுத்த பத்திரமே வந்து செல்லாது, அப்படி ரத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்து வர்றாரு. அது என்ன உதாரணம் வேறு சொல்கிறதுக்கு பதிலாக நான் தயாரித்து கொடுத்த உதாரணம். அடுத்த 1 பார்த்தீங்கன்னா பட்டாமரத்தில் அந்த எஸ்எஃப் நம்பர் தப்பு விட்டு பட்டாமரத்தில் உத்தரவு வச்சு தான் பண்ணி கொடுத்துருக்கேன். அது ஒன்று. அடுத்த 1 பார்த்துக்க அப்படியே அக்ரிமெண்ட் எடுத்து தயாரிக்க வர்றாங்க, இவ்வளோ பெரிய பெரிய புக்கை கொடுக்குறாங்க, பூரா செக் பண்ணி பார்த்துலாம் சொல்கிறேன். சொல்லி அப்புறம் எல்லாம் ஓகே, அக்ரிமெண்டெல்லாம் போட்டுறாங்க. கரைய தென்னைக்கு இடையில அப்பப்போ சொல்லிட்டு இருக்கிறேன், அந்த பஞ்சாயத்து அப்ரூவ்டு காப்பியை கொடுங்க கொடுங்கன்னு சொல்கிறேன். கடைசி நாள் தான் 12 தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே சந்தேகம் வருது, அனுப்புகிறேன் அது டூப்ளிகேட்டு. அப்போ இது போக இன்னும் சொல்ல முடியாது. இல்லை, ஈஸியில் டபுள் என்ட்ரி வந்தது, பாரி சர்டிஃபிகேட் டூப்ளிகேட்டு, வரமுறைப்படுத்தின வந்த ஆர்டர் காப்பியை திருத்துறது, நம்பர் திருத்துறது, இப்படி நிறையா. அதே மாதிரி பூங்கா இடம் ஏற்கனவே 10-20 முன்னாடிலாம் பூங்கா இடமாக இருந்திருக்கும். மொத்தமாக அந்த ஸ்கெட்சிலேயே பார்த்தீங்கன்னா கோரிய மனைகள் 35, ஒதுக்கிய மனைகள் 32 போட்டிருப்பாங்க. ஆனால் மறுக்காமல் பார்த்தீங்கன்னா அந்த பூங்கா இடத்தெல்லாம் 32 சைட்டு விற்றதுக்கப்புறம் அந்த பூங்கா இடத்த 33, 34, 35 ஒரு 40 வரைக்கும் நம்பர் கொடுத்து அந்த 8 சைட்டும் இருக்க கம்மி விலைக்கு அதை விற்கும்போது எல்லாம் முடியும்போது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம். ஆனால் அவர் அதை லேஅவுட் ஒன்று செய்வார். அன்னைக்கு நாங்கள் போட்ட ரேட்டுக்கே கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மக்களுக்கு பேராசை, கடைசிக்கு 1,00,000 ஏறி இருக்குமா? அப்போ அதை சொல்லிடுவாங்க அந்த ஓனர், அது அப்போவே இருந்ததுனால மிச்சம் இருக்கிற இடத்த கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஸ்கெட்ச் ஒரிஜினலாக இல்லையாமல் தெரியாமல் வாங்குறது, அதையெல்லாம் பார்த்து அப்படி அதெல்லாம் பண்ண முடியாதுங்கிறது. அப்போ சப்டிவிஷன் நம்பர் மாதிரி போயிருக்கும். முன்பத்திரத்தில் இருக்கிற அளவுக்கு சப்டிவிஷன் நம்பர் வேறையாக இருக்கும், இப்போ இருக்கிற பட்டவ நம்பர் வேறையாக இருக்கும். ஈஸியிலேயே முதல்ல ஏற்கனவே 1-2 விற்றுருப்பாங்க. இப்படி பல்வேறு காரணம் நிறையா ரிஜெக்ட் பண்ணதில் அதிகம், அதாவது சுமார் 50 ஆவணங்கள் அப்படியெல்லாம் ரிஜெக்ட் பண்ணினதெல்லாம் இருக்குங்க. அதை பற்றியெல்லாம் வந்து அதெல்லாம் தொடர்ச்சியாக 1 நேற்று வரைக்கும். அப்புறம் என்ன தீர்வு, கடைசியாக என்ன தீர்வுங்க? 2 பார்த்தா, ஒன்றும் வழிகாட்டி மதிப்பு உயர்த்தணும்னா, இப்போ அந்த 30/7/2023 முடிச்சிருக்கிறேங்களா, அதை பற்றி எதுக்காக இந்த அதிலிருந்து சேகரிச்சுட்டே வந்தேன் தகவல்கள்லாம் சேகரித்து ஒரு PDFல போட்டிருப்பேன். ஒவ்வொரு ஊரில் ஆண்டி கவர்னூரில் ஆரம்பித்து வார்டு ஜி வரைக்கும் அதிகபட்ச இடத்தோட மதிப்பு எவ்வளவு, பூமியோட மதிப்பு எவ்வளோன்னு PDFல அந்த பறையோசை குரூப்பில் போட்டிருக்கேன். அதை ஒரு வீடியோவை போடணுன்ட்டு இருந்தேன். எப்போங்க இதை 60-70% அதை உயர்த்துவாங்க? அப்போ உடனே அந்த தினமலர் இருக்குல்லங்க, அதுதான் மக்களுக்காக மக்கள் நல்ல அக்கறை கொண்ட ஒரு நாளேடு எதுன்னா தினமலர் தான். அவர் பொங்கு பொங்குன்னு பொங்கியிருப்பாங்க, இத்தனை 10% உயர்த்தி மக்கள் தலையில் வரியை சுமத்திக்கிட்டாங்க. சாதாரண நடுத்தர ஏழை எளிய மக்கள் தலையில் இவ்வளோ மதிப்பை உயர்த்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு பொங்குறதுக்கு வழி இல்லாமல் புஷுன்னு போச்சு. என்ன பண்ணிட்டாங்க, 1/4/2023 இருந்த மதிப்பவே சும்மா டவுனுக்குள்ளே மட்டும் ஒரு 10% கொஞ்சமாக பேருக்கு 100-200 சதுர மீட்டருக்கு மாற்றிருக்கிறாங்க, அவ்வளோதான். சாரி, சதுரடிக்கு 100-200 இதை வந்து கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்காங்க, அவ்வளோ 10% தானுங்க. வேற ஒன்றும் பேர் அதுவும் எல்லா இடத்துக்கும் இல்லை, சில இடங்களுக்கு மட்டும்தான். அப்போ அது எப்போ, அது என்னென்ன பேசுங்க, அப்போ இது எப்போ இருக்குது, 1/4/2012 இருந்த மதிப்பு என்னவோ அதே தான் இன்றைக்கும் தொடர்றது. அன்னைக்கு விவசாய பூமியாக இருந்ததில் அன்றைக்கி மனை இடமாக மாறிடுச்சு, அவ்வளோதானே தவிர மற்றபடி 1 கூட உயரலை. அதனால்
தினமலர் பேப்பர் இது வரைக்கும் வாங்கல, அதை பண்ணலை. எதுவும் என்ன போட்டாங்க இது போட்டாங்க நிச்சயமாக அதை பற்றி எதுவும் அப்படியே 60-70% உயர்த்த போகிறாங்கன்னு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் வரைவு பட்டியல் வெளியிட்டதுக்கப்புறம் நான் ஏதாவது வரைவு பட்டியலை பற்றி ஏதாவது போடுவாங்களான்னு பார்த்தா ஒன்றிலையும் போடல. தினமலர் மட்டும் இல்லை, எந்த நாளேடுமே எந்த சமூக வலைதளங்களுமே எந்த தொலைக்காட்சியுமே இதை பற்றி பண்ணணுதா நான் கவனிக்காமல் விட்டுட்டேன்னு தெரியல. அதனால் அந்த தகவல்கள் இருக்குது. அது ஏதாவது ஒரு சூழல் வரும், ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒட்டு மொத்தமாக பாதிக்கப்படும்போது, இல்லை இன்னும் 1-2 வருஷம் எடுத்தால் உயர்த்தும் போது அதற்கு எதிர்கருத்துகள் வந்தால் அப்போ இன்னும் கூடுதல் தகவல்களோடு அதை பதிவிடுறதுக்காக அந்த தகவல்களை அப்படியே வச்சுருவேன். அதனால் இனி இந்த பறையோசை சேனலில் பார்த்திங்கன்னா இனி தனிப்பட்டு இந்த பத்திரத்தில் எப்படி ஆகிப்போ வச்சுங்க, அந்த பத்திரத்தில் அப்படி ஆகிப்போ வச்சுங்க, இதுக்கு சப்மிஷன் எவ்வளோ கேட்டாருங்க, இப்படி இந்த 1 வருஷம் பதிவு பண்ணால் அந்த போன்ற பதிவுகள் எல்லாம் வந்து வராதுங்க. இனி குறைஞ்சது வாரம் ஒரு முறையாவது இந்த பதிவு துறை இணையதளத்தில் இருக்கு இல்லைங்களா, அதில் மக்கள் இன்றைய இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அதில் என்னென்ன தலைப்புகளெல்லாம் இருக்குது, என்ன நம்மெல்லாம் பார்க்கணும், அப்டேட் என்ன நம்மெல்லாம் அப்டேட் பண்ணுறாங்க, என்னென்ன சுற்றறிக்கைகள் அனுப்புகிறாங்க, அது எப்படி பார்க்குறது, அப்படி அந்த பதிவுத்துறை வெப்சைட்டில் இருக்கிற விஷயங்களை இவ்வளோ நேரமெல்லாம் இதே இப்போ 6 நிமிஷம் தாண்டிடுச்சு, குறைஞ்ச வரைக்கும் 5-6 நிமிஷம் ரொம்ப ஒரு நீங்கள் மக்கள் பார்ப்பீங்க நல்ல சப்ஜெக்டாக இருந்தால் 10 நிமிஷம் அதிகபட்சம், அதற்குள்ள குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு ஒரு காணொலியாவது அது இந்த பறையோசை வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவேன். இப்போ அந்த பறையோசை வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பதிவுத்துறை சம்மந்தமாக இந்த இதுவும் வரும், இந்த செய்திகள் இந்த பதிவுத்துறையில் என்னென்னலாம் இருக்குது, வேறு சுற்றிருக்கி ஏதாவது தனியாக அதில் வராமல் எங்களுக்கு வந்து சார்பதிவாளர் ஏதாவது தெரிவித்தாங்க, இல்லை நாளேடுகளில் ஏதாவது வந்தது, எது வந்தாலுமே அந்த பறையோசை வாட்ஸ்அப் குரூப்பில் தான் போடுவேன். மக்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அந்த பதிவிட்டுறதில் இந்த பதிவுத்துறை சம்மந்தமாக, என்னோடய தொழில் இப்போ தொழில் நான் வந்து டாக்குமெண்ட் ரைட்டர் தான், இந்த தொழில் சம்மந்தமான உங்களுக்கு சந்தேகங்கள், இல்லை நீங்கள் ஏதாவது செய்திகள் பேப்பரில் பார்த்தீங்க, ஒரு புத்தகத்தில் படித்தீங்க, ஒருத்தர் ஏமாந்தது, ஒரு தேவதையிலையோட ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தேன், ஒருத்தர் கடற்கரை கட்ட பங்களா கட்டி நீச்சல் குளத்தோட கட்டுறதுக்காக கட்டி அடுத்து பார்த்தா அந்த இடமே வேற ஒருத்தர் நான் யாருக்கு பவர் கொடுக்கலன்னு அவர் பாதிக்கப்பட்டு மனைவியே பிரிஞ்சு போய் போன விஷயம், அதை போல் ஏதாவது ஒரு எச்சரிக்கையான அலர்ட் அலமேலுன்னு நினைக்கிறேன் அதில் போட்டிருந்தேன். அதை போன்ற செய்திகள் ஏதாவது அந்த பத்திரப்பதிவு சம்மந்தமான விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடியதோ இல்லை ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஒரு கோர்ட்டில் ஏதாவது நடந்துகிட்ருக்கு வழக்கு நடந்துகிட்ருக்கு ஏதாவது பதிவுகள் அப்பப்போ இந்த நத்தம் சம்மந்தமாக அப்பப்போ ஒரு தனியாக ஷேர் பண்ணுவீங்க, உங்களுக்கு போடுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் என்ன பண்ணுவீங்க அந்த பறையாசையில் போட முடியாதனால தனித்தனியாக எனக்கு வந்து அனுப்புவீங்க, சிலர் அனுப்பிட்டுருக்கிறீங்க, நண்பர்கள் அனுப்பிட்டுருக்கிறீங்க, அவங்களுக்காக இந்த ஆவண ஆலோசகர் அப்படிங்கிற சேனலில் வந்து எல்லாருமே பதிவிடுற மாதிரி அதை போடுறேன். அந்த ஆவண ஆலோசகர் சேனலில் என்ன நிபந்தனை அப்படிங்கிறத தனியாக சொல்கிறேங்க, இதே டைம் நிறைய 8 நிமிஷம் ஆகிப்போச்சு, அதனால் அதை ஒரு தனியாக ஒரு பதிவிடுறேன். பறையோசையில் என்னுடைய பதிவுகள் அனைத்துமே பறையோசையில் தான் வரும், நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அங்கேயும் பதில் சொல்லுவேன், மற்றவர்களுக்காக இங்கேயும் பதில் சொல்கிறேன். இங்கே 400க்கும் மேற்பட்டவங்க இருக்கிறீங்க, 400 பேருமே நீங்கள் அங்கே வரனாலும் வரலாம், 1-2 பேர் வரனாலும் வரலாம், நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் என்னோடய பதிவுகள் அனைத்தும் இந்த பறையோசை குழுவில் தான் இருக்கும். நீங்கள் பதிவிடுறதுக்கு அந்த ஒரே இடத்துல இருந்தால், ஏன்னா ஒரு சில நேரம் தனியாக வந்து நிறையா போயிடும்போது சரி உங்களுக்கு அப்புறம் பதில் சொல்லலான்னு நினைப்பேன், ஏதாவது டவுட் கேட்டது அப்போ இருந்தால் நான் வந்து அதை சொல்லாமையே விட்டுறேன். இப்போ அந்த ஆவண ஆலோசனை சேனலில் போட்டிங்கன்னா எப்படி போட்டிங்கன்னா திரும்ப மறக்க யாராவது ரிமைண்ட் பண்ணுவீங்க, இல்லை யாராவது ஒருத்தராவது இன்னொருத்தர் ஏன்னா பதில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விவாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதுக்காகத்தான் அந்த ஆவண ஆலோசகர் சேனல். சரி ஆனதாச்சுங்க, 9 நிமிஷம் 100 நிமிஷத்தில் அதையும் சொல்லிடுவோம். ஆவண ஆலோசகர் சேனலில் வேறு ஒன்றும் இல்லைங்க, பதிவுத்துறை சம்மந்தமாக, பத்திரப்பதிவு சம்மந்தமாக, வருவாய்த்துறை அந்த பட்டாச்சிட்டா அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் படித்தது பார்த்தது கேள்விப்பட்டது இல்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், பொதுவாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பத்திரத்தில் அனுப்பியெல்லாம் கேட்காதீங்க, அது குரூப்பில் இருக்கிறது, உங்களுக்கு தனியாக உங்கள் பத்திரத்தை பற்றி ஏதாவது அனுப்பிச்சு கேட்கணும்னா எனக்கு தனியாக அனுப்புங்க. பொதுவான விஷயங்கள் செட்டில்மெண்ட் எத்தனை பர்சன்ட்டுங்க, ரசீதுக்கு ஃபீஸ் கட்டணா எவ்வளவு, ஏதாவது இப்படி சொல்கிறாங்களே, இந்த ஆர்டர் வந்துருக்கு ஏதாவது சொல்கிறாங்களே, அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதில் நீங்கள் வந்து கேட்கலாம், அதுக்கு உண்டான பதிலை சொல்லுவேன். விடுபடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அது யார் வேணாலும் வரலாம். அதனால் எக்காரணம் கொண்டு இது சம்மந்தப்பட்ட தவறாக அரசியலோ வேறு சமூகத்தை பற்றியோ கடவுள் மதம் மொழி இனம் எதை பற்றியுமோ எந்த வாழ்த்துக்களுமோ திங்கக்கிழமை வாழ்த்து செவ்வாய்க்கிழமை வாழ்த்து
வெள்ளிக்கிழமை வாழ்த்து, அம்மாவாசை வாழ்த்து, கிருத்திகை வாழ்த்து, பௌர்ணமி வாழ்த்து, சங்கடகரி சதுர்த்தி வாழ்த்து, புரதோஷ வாழ்த்து, ஆடி பதினெட்டு வாழ்த்து, தீபாவளி வாழ்த்து, பொங்கல் வாழ்த்து, தமிழ் புத்தாண்டு வாழ்த்து, அதிலே ரெண்டு தமிழ் புத்தாண்டு இருக்குது, தெலுங்கு வரப்பிற இப்படி எந்த விதமான வாழ்த்துக்கள், குட் மார்னிங், குட் நைட்டு, அப்புறம் மீம்ஸு, காமெடி, டயலாக்கு, சினிமா பாட்டு, இப்படி எதுவுமே நீங்கள் பதிவிடக்கூடாதுங்க. இது பணிவான வேண்டுகோள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நிபந்தனைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, விதிகள்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த குழுவுக்கு சம்மந்தம் இல்லாததாக இருந்தால், யாருதாக இருந்தாலும் சரி, அந்த பதிவை பகிர்வை நான் டெலீட் பண்ணிடுவேன். அவ்வளோதான். தொடர்ச்சியாக வேணும்னே அவங்க அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஒரு முறையாவது ரெக்வஸ்ட் பண்ணி தயவு செஞ்சு இந்த பதிவு பண்ணுவாங்க, கோரிக்கை வைப்பேன். அதுக்கு மேலேயும் பதிவு பண்ணாங்களா, அவங்கள நான் நீக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாக்க மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆவண ஆலோசகர் வாட்ஸ்அப் குரூப்பையும் உங்கள் லிங்க்கை அனுப்பி விடுறேன். யாருக்கும் உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஆவண ஆலோசகரில் சேர்ந்து உங்களோட கேள்விகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம், பதிவிடலாம். நீங்கள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ வந்து அதில் பதிவிட்டாலும் அதுக்கு உங்களுக்கு அந்த குரூப்லேயும் பதிவிடுவேன். அந்த செய்தியை பறையோசையில் நான் போட்டு போனோம். நான் முழுக்க இயங்கிறது இந்த பறையோசை வாட்ஸ்அப் குரூப்பில் தான். நான் என்ன பதிவிட்டாலும் சரிங்க, பதிவிடுறது எல்லாமே பறையோசை குரூப்பில் தான் பதிவிடுவேன். நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் சந்தேகங்கள் ஏற்பட்டாலோ, புதுசாக உங்களுக்கு ஏற்பட்டாலோ நீங்கள் அந்த ஆவண ஆலோசகர் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடலாம். அதுபோக பறையோசையில் சமூகம் சம்மந்தமாக பெரியாரோட கொள்கைகள், சமூக நீதி, இடஒதுக்கீடு, அது இடஒதுக்கீடுன்னு சொல்கிறத விட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவங்கிறத சரியான வார்த்தை. அது அரசியல், மதம், இனம், அதெல்லாம் எதெல்லாம் ஆகாதுன்னு சொன்னோம், அது எல்லாமே அதை பற்றி நான் என்னுடைய கருத்து, எனக்கு சரின்னு தோன்ற கருத்தை நான் எதை பதிவிடுறேனோ அது உங்களுக்கு மாற்று கருத்து, எதிர்கருத்து, முற்றிலும் முரணான கருத்து இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை வந்து பறையோசை விவாதம் அப்படின்னு ஒரு குழுவுங்களா, அதையும் கீழே ஷேர் பண்ணலாம். அதில் நீங்கள் நினச்சிட்டு அதை பற்றி பாதிடலாம். ஆனால் அங்கே வந்து புதுசாக எதுவும் பதிவோ பகிர்வோ வேறு எதுவும் நீங்கள் புதுசாக ஒன்று போடக்கூடாது. போட்டிங்கன்னா அதை நான் வந்து டெலீட் பண்ணிடுவோம். அதுக்கு சொன்னதே தான் நிபந்தனை. அதனால் இப்போ மணி போய் 11 கலாச்சுங்க. அதனால் இன்றைக்கி 31st வரை முடிச்சுட்டு ஆரம்பிப்போம். குறைந்தது வாரம் ஒரு பதிவாவது உபயோகமான பதிவு, இந்த பத்திரப்பதிவு சம்மந்தமான பதிவு. இப்போ இங்கே பின்னாடி எம்டிஏ காலியிடம் இருக்குது இல்லைங்களா, இங்கே ஏதாவது முக்கியமான ஒரு என்னோடய ஆஃபீஸ்க்கு வர இன்ஸ்ட்ரக்ஷன் போல் அதை வந்து பின்னாடி இங்கே உங்களுக்கு ஏதாவது தகவல் ஒட்டிடுவேன், அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவேன், அப்படியே வந்து உங்களுக்கு பதிவிடுவேன். குறைந்தபட்சம் மேக்சிமம் 5 நிமிடத்துக்குள்ளேயே போட பார்க்குறேன். கொஞ்சம் விரிவாக இருந்தால் ஒரு 10 வரலாம். அதற்குள்ளே பதிவிடுற மாதிரி இந்த பதிவுகள் பறையோசையில் குறைந்தது வாரம் ஒரு காணொலியாவது இந்த பதிவுத்துறை சம்மந்தமானது பதிவிடப்படும். சரி, என்னோட பறையோசையில் பாருங்கள். பத்திரம் சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஆவண ஆலோசகர் நினச்சி கேளுங்க. நீங்கள் எதாவது பதிவிடுறது வந்தால் ஆவண பத்திரப்பதிவு சம்மந்தம் வந்தால் அதில் பகிருங்க, பதிவிடுங்க. பறையோசையில் நான் பதிவிடுற சமூகம் சம்மந்தமாக, அரசியல் சம்மந்தமான விஷயங்கள் சம்மந்தமாக உங்களுக்கு மாற்றுக்கருத்தோ எதிர்கருத்தோ இருக்குமானால் அதை நீங்கள் அந்த பறையோசை விவாதம் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களை இணைச்சிக்கிட்டு அதில் தெரிவிங்க. நாளை முதல் 1/8/2024 முதல் நாம் இனியும் பெரும்பாலும் அதே போல் நிறைய வந்து நான் என்னோடய சர்வீஸே இனி நிறைய முழுக்க வந்து இந்த யூடியூப் சேனல் வழியாக தான் பண்ணலாம். அப்படி பத்திரம் ஒரு பத்திரம் தயாரிக்கிறதுக்கு பதிலாக வேறு ஆலோசனைகள் ஃபோன் வழி சொல்கிறதோ, இல்லை இனி டெஸ்க் மூலம் வந்து உங்களுக்கே அது எப்படி எப்படிலாம் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறதோ, அப்படி சில திட்டமிட்டிருக்கேன். அது எப்படி எப்படி போகும்னு தெரியாது. அது நாளையிலிருந்து துவங்கப்படும். தொடர்வோம். நன்றி. வணக்கம்.